கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பச்சை பசையலென இந்த இடம் காணப்படுகிறது. பாலாற்றின் அருகே உள்ள இந்த பகுதியில் மீண்டும் பல மரங்கள் வளர்ந்து வருவதற்கு ஸ்ரீகாந்த் தான் காரணம். மணல் மாஃபியாக்கள் இரக்கமற்ற முறையில் இந்த பகுதியில் மணல் அள்ளியதால் இந்த நிலம் தரிசாக மாறியிருந்தது. 1983 வந்து சமூக அடங்கு உருவாக்கப்பட்டதே ஒரு வனத்துறையினால தான் உருவாக்கப்பட்டது. அவங்களோட நோக்கமே பார்த்தீங்கன்னா பசுமை பரப்பில் வந்து அதிகப்படுத்தணும், இந்த பாலாத்தை ஒட்டி இருக்கிற மண்ணரிப்பை தடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சமூக காடு சோஷியல் ஃபாரஸ்ட்டே உருவாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற பொதுமக்களை வந்து இதை இடத்த வந்து ஆக்குபை பண்ணி இங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டப்பட்டு தொடர்ச்சியாக வந்து இங்கேருந்து மணல் அள்ளிட்டு வந்தாங்க. திரைப்படத்துறையில் பணியாற்றுவதற்காக ஸ்ரீகாந்த் தனது சொந்த ஊரை விட்டு சென்னையில் குடியேறினார். 10 ஆண்டுகளுக்கு பின் தனது ஊருக்கு அவர் திரும்பிய போது இந்த பகுதி அதிர்ச்சி அளிக்கும் வகையில் மாறியிருந்தது. நான் சின்ன வயசில் நான் படிக்க இந்த வழியாக போகும்போது இருந்த சின்ன ஒரு குறுங்காடு எல்லாமே வந்து அப்படியே அழிஞ்சிட்டு வந்துட்டு இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிறோம், விவசாயம் தானே பண்ண போகிறோம், இந்த ஊருக்கு ஏதாச்சும் பண்ணலாம், சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு. மணல் மாஃபியாக்கள் அதிக அளவில் மணல் அள்ளிய இடங்களில் அதிகாரிகளின் கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஸ்ரீகாந்த் மரக்கன்றுகளை நட்டார். எனக்கு வந்து சொத்து எல்லாருமே பணம் சேர்க்குறோம். நம்ம என்ன தான் இப்போ கோல்டோ லேண்டோ ப்ராப்பர்ட்டி சேர்த்து வைக்கிறத விட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வந்து இது போல் ஒரு நம்ம சுற்றி இருக்கிற இயற்கையை வந்து பாதுகாத்து கொடுத்துட்டு போகிறது அது பெரிய சொத்தை நான் கருதுகிறேன். ஸ்ரீகாந்தின் செயலை தொடக்கத்தில் அந்த பகுதி மக்கள் அவநம்பிக்கையுடனே பார்த்தனர். பல மரங்கள் உட்பட ஸ்ரீகாந்த் இதுவரை 7000க்கும் அதிகமான மரங்களை நட்டுள்ளார். இப்போ ஸ்ரீகாந்த் மாதிரியான தம்பிகள்லாம் வந்து இந்த கோயில் குறுங்காடுகளை வந்து திரும்பவும் மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. பாலாறு வனத்தில் கிட்டத்தட்ட 60-70 வகையான பறவைகளை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அப்போது அந்த பகுதியும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு செழுமையான பகுதியாக இருக்கு. இதனால் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களும் பயனடைகின்றனர். நான் வந்து இந்த குறுங்காடுகள் பக்கத்தில் நிலம் வச்சிட்ருக்கேன். 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அதெல்லாம் வந்து வெறும் மணல் எடுத்து மணலெல்லாம் தோண்டப்பட்டு ரொம்ப பாழாகப்படுத்திட்டு பாலாறு வந்து பாழாறாகிட்டு இருந்தது. அது இவர் வந்த பின்னாடி தான் இந்த மரம் செடி கொடியெல்லாம் வச்சு ஒரு தோப்பாக உருவாகி ஒரு சமூக நல்ல குறுங்காடுகளை மாற்றி மக்களுக்கு பயன்பெற வகையில் வச்சிருக்கிறாரு. ஸ்ரீகாந்த் தனது இலக்கை அடைய இன்னும் ஒரு வழி உள்ளது. அவர் அந்த பகுதியில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சிறிய காட்டை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளார். தன்னால் இயன்றவரை இயற்கைக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறார்.